தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா, ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க. மக்களோட ஃபேவரட் ஷோவான குக்கு வித் கோமாளி சீசன் 4 கூட ஸ்டார்ட் ஆகி இப்போ ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. மக்களுமே பயங்கரமாக லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த வாரம் காம்படிட்டிவ் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் இந்த வாரத்தில் யார் எலிமினேட் ஆகி வெளியே போக போறா அப்படிங்கிற விஷயம்தான் நம்மளுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. சீசன் 4ல யாரெல்லாம் குக்காக வரப்போறா அப்படிங்கிற லிஸ்ட் கேட்கும் போதே நம்மளுக்கே பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஷெரின் ஷிங்காரா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ராஜ் ஐயப்பா, விஜய் விஷால், விசித்ரம, ஆண்ட்ரியனி, காளையன், சிருஷ்டி, கிஷோர் ராஜ்குமார் அண்ட் அதுக்கப்புறமா சிவாங்கி, இவங்க எல்லாருமே தான் ஆஸ் எ குக்கா வந்திருக்காங்க. என்னது சிவாங்கியா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எபிசோட் பார்க்கும் போது நம்மளோட ரியாக்ஷன் இருந்துச்சு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் சொல்கிறாங்களே, யார் எலிமினேட் ஆகி போவா, ஒருவேளை சிவாங்கியா இருக்குமோ அப்படின்னு சில நெட்டிசன்ஸ் வந்து சொன்னாலுமே ஆனால் சிவாங்கியெல்லாம் கிடையாது, அவங்க தப்பிச்சிட்டாங்க. அந்த டேஞ்சர் ஜோனில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, கிஷோர், காளையன் அண்ட் ஷெரின், இவங்க மூணு பேர் தான் லீஸ்ட் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டில். இதில் ஹார்ட் ப்ரோக்கனான விஷயம் என்னென்னா, ஷெரின் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்களே, அவங்க போயிட்டா அப்புறம் இங்கே எல்லாருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க இல்லாமல் நான் எப்படி குக்கு வித் கோமாளியை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் கோமாளிஸ் எல்லாருமே இருக்காங்க, அதாவது புகழ் அண்ட் பாலா அண்ட் மணிமேகலை, இவங்க எல்லாருமே இருந்தாலுமே ஷெரின் மேலே எல்லாருக்கும் ஒரு கண் இருக்கு இல்லையா, அவங்க தங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் எக்ஸாக்டாக யார் எலிமினேட் ஆகி போறா அப்படிங்கிறது தெரிய வரல, பட் ஷெரின் ஆர் கிஷோர் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் எலிமினேட் ஆகியிருப்பாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி பர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிஷோர் தான் எவிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்கேஸ் ஷெரின் வெளியே போயிருந்தாங்கன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. சார், விஜய் சார் படத்துல நடிக்க போறேன். கருப்பு கருப்பு கலர். என்ன என்ன கம்பெனி? விஜய் சார் வச்சிருக்கேன். சிவாவை பார்த்தலாம். அவருக்கும் நன்றி, பாலா அண்ணனும் நன்றி, புகழ் அண்ணன் நன்றி, உள்ளவரும் எல்லாருக்கும் நன்றி, கேமராமேனுக்கு, டைரக்டருக்கு எல்லாருக்கும் நன்றி. அவங்க அப்பா கூட சொன்னார், அவங்க அப்பாவுக்கு நன்றி. பூரா எல்லாருக்கும் நன்றி. எது கேட்டாலும் நன்றி, எது கேட்டாலும் தேங்க்யூ. ஐயா என்ன யாடினே கந்தாங்கி கந்தாங்கி கட்டி வச்ச பொண்ணு, இந்த பொண்ணுக்கே 500,000 போகாத இந்த கண்ணுக்கு. ரஞ்சனமே 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 வருத வருத கொஞ்சமே வருத வருத கொஞ்சமா எதையா கொஞ்சம் பீட் பாக்ஸ். பீட் பாக்ஸ் தானே தெரியும் உங்களுக்கு, பீட் பாக்ஸ் வைரேட். இது பீட் பாக்ஸ். குக்கு வித்த கோமாளி, குக்கு வித்த கோமாளி, எல்லாரையும் பாத்துட்டாங்க. குக்கு வித்த கோமாளி என்ன பாத்துருவோம், குக்கு வித்த கோமாளில எனக்கு பேன்ஸுங்க நிறைய பேருங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, ஓட்டேரி சிவானந்தா இருக்கே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தேன். செம்ம ஜாலியாக இருக்கீங்க போலிய. செம்ம ஜாலியெலாம் இல்லைண்ணா. என்னண்ணே குக்கு கோமாளி உள்ள போயாச்சு, எல்லாரையும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் ஃபன் பண்ணிட்டு தானே இருப்பேன், ஜாலியாக தான் இருப்பேன். சரி, அந்த இதில் வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தடவை கோமாளி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. கோமாளி தான் வந்து குக்கை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலே மனசாத்தோடு சொல்லும், உங்கள் மனசில் யார் ஓடிட்டு இருந்தது செலக்ட் பண்ணுறதுக்கு? சரின்னு சரின்னு தான். அப்படியே அங்கே வந்து சிவானி சிவானின்னு சொல்லிட்டு சிவாங்கி சிவாங்கின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சிவானியும் பிடிக்கும், ஷெரினும் பிடிக்கும், ஷெரினியும் எல்லாரும் பிடிக்கும். சிவானி தான். சிவானியா? சிவாங்கி. புகழான்னு சொல்லு. என்னது சிவானியா? ஏய், என் தங்கச்சிடாது,
என் தங்கச்சி. நான் சும்மா ரெடி ஆயிடுச்சேன். ஏய் தங்கச்சிடா, தங்கச்சி நான் செத்துருவா போயிட்டே சொல்லுவார். சூப்பர். ஏன்னா வந்து வந்த உடனே புகழனுக்கும் உங்களுக்கு தான் ஒரு ஃபைட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. புகழன் நல்லா வந்துச்சு, நல்லா பேசுவேன் ஜாலியாக. எப்படி வெளிலலாம் கேட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க? ஐயோ வெளில எல்லாம் எண்ணி தான் போ, எல்லாம் உண்டு தானே பார்த்தேன், நல்லா இருக்குதுரா, எப்படா எப்படா எல்லாம் எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் கேட்குறாங்க எப்படா எப்படான்னு. அங்கே போய்ட்டும் டைலாகை போட்டுட்ருக்கீங்க உங்கள் டைலாகை. சூப்பர் தலைவா. இது இது எப்படி கிடச்சிருந்த வாய்ப்பு உங்களுக்கு? குக்கித்து கோமாளிக்கு வந்து சிவா வரணும்னு எல்லாருமே ஜாலியாகிட்டாங்க, தலைவன் இங்கே வரா எப்படாப்பா அப்படின்னு. சரி அதான் எப்படி கிடச்சிது உங்களுக்கு, எது மூலியமாக போனீங்க உள்ள? யூடியூப் சேனலில் நச்சதால் பார்த்து என்னை கூப்பிட்டாரு டைரக்டர் சார். உண்மையாக உங்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? சமைக்க தெரியணும். சமைக்க தெரியும். அங்கே உட்காந்து முறுக்கு புரிய சொன்னால் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீனு? அதில் நான் முறுக்கு முறுக்கு வேணுமானே ஆயிடுச்சு. அவன் பட்டு அவன் சீக்கிரமாக செய்யணும், அவன் சீக்கிரமாக செய்யணும், நானும் சீக்கிரமாக செஞ்சிடேன். முறுக்கு இப்படி சுட்டேன். அதுக்கு பேர் முறுக்கு கிடையாது, காராசேவு. நீ சுட்டது தெரியுமா தலைவா? என்ன தலைவா பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? பாவம் அந்த மனுஷன் ஒரு டேரக்டர் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் சொல்ல, குக்காவும் நீயாக தான் இருக்க, கோமாளியாகவும் நீயாக தான் இருக்க, ஏன் செம்ம ஜாலியாக போயிடுச்சு. செம்ம ஜாலியாக போச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க? அதே தெரியல. ஏங்க அவங்க தானங்க சமைக்கணும். அவ்வளோ நான் சமைக்கிறேன் ஒன்று அதை சொல்லிட்டு சும்மா. வெங்கட் பட்டு சார் வந்து என்ன சொன்னார், இந்த சரியில்லை மாவுன்னு சொன்னாரா? அப்பயும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, நான் போடுறேங்கிறீங்க. வாட் இஸ் திஸ் ஃபுல் எபிசோடு? இந்த எபிசோடு வந்து சிவாவை பார்த்துலாம் என்ன தேங்க்யூ. வரீங்களா வரலையா? வருவேண்ணா வருவேண்ணா வருவேன். சரி இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளில வந்து சிவா வந்து நடிக்கிறாரு, அவர்லாம் அப்படி கிடையாது, சும்மா நடிக்கிறாரு, கேமராக்காக நடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படி உண்மையா? சும்மா நடி, நான் சும்மாலாம் நச்சேஞ்ச, ஏன்னா இப்படி வர போகிறேன்? நிஜமா இல்லைண்ணா? உண்மையாக தான், சிவாவில் இருக்கிற இயல்புங்கிறது உண்மையானது தான், இயல்பாக தான் இருக்கீங்க. அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மார்க் ஆண்டனி பண்ணிக்கிறேன்னா. மார்க் ஆண்டனி அப்புறம் அவன் ஒத்தாமற அந்த அந்த பத்திர அடியில் என்ன படம் ஹீரோ அடியே ஒத்தாமற அடியே ஒத்த இங்கே அந்த பாட்டு ஒரு நாலு லைன் பாடுங்க. அடியே ஒத்த தாமரை அடியே ஒத்த தாமரை அந்த பத்தின அடியே ஒத்த தாமரைக்கு அப்புறம் லைனை பாடு. இவருண்ணா முகேந்திரா முகேந்திரன் அவர் பத்தின அடியார். அவங்க பத்தின அடிக்க அடுத்து வேறு வேறு படம். சரி சார், விஜய் சார் படத்தில் நடிக்க போகிறேன். தலைமை சிக்ஸ் ஆகணும். ஆ கூப்பிட்டா டைரக்டர் நன்றி, டைரக்டருக்கு நன்றி. இல்லை நடிக்கிறேங்கிறது வேறு, நடிக்க போகிறேங்கிறது வேறு, கூப்பிடுவாங்கன்னு நம்பிக்கையில் இருக்குது. நம்பிக்கை இருக்குது. சரி கார் வாங்கிட்டீங்களாம்ல? கார் வாங்கலன்னு சிவா கார் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, பிஎம்டபிள்யூ கார் பிளாக் கலர்னு. அதெல்லாம் வாங்கலண்ணா. ஆ கார் பார்த்தீங்க வாங்கலான்னு? ஆமாம். ஆ என்ன கார் பார்த்தீங்க? கருப்பு. கருப்பு கலர். என்ன என்ன கம்பெனி? அது விஜய் சார் வச்சு பயசு பயகார் விஜய் வச்சு விஜய் சார். ரோல்ஸ் ராயல்ஸா? ஆ ரோல்ஸ் ராயல்ஸா. அதே மாதிரி தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. எல்டி ஹோம் பிரீமியம் மசாலா. ஏதேனும் நான்கு வாங்கும் போது 130 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பக்கெட் ஃப்ரீ. இது என்னோட ரெசிபி, என்ஜாய் பண்ணுங்க.